முருகனுக்கு அரோக ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வலோகானாம் விஷயே பவதுஹினாம் இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியே நமஹ. ஓம் பத்ரம் கர்ணே மிகிஷ்ணயாம தேவாஹம் பத்ரம் பஸ்யமாக்ஷர்பிய யத்ரா சிரைரங்கை சுஷ்டு பாகம் சனு வேஷேம தேவகிதம் யதாய ஸ்வஸ்தி ந இந்த விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி ந சக்ஷர்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதி ததம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நரசிம்ம உத்தர தவப்பன்யோ உபநிஷத்தில் ஆறாவது மந்திரத்தை பார்க்கலாம். ஜாகரித்த ஸ்தானக ஸ்தூல பிரஜக சப்தாங்கக ஏகோ விம்சதி புக்கக ஸ்தூல புக் சதுராத்மா விஸ்வவைஸ்வானரக பிரதமக பாதக ஸ்வப்னஸ்தானக சூக்ஷ்ம பிரஜக சப்தாங்க ஏகோன்விம்சதி முகக சூக்ஷ்ம புக் சதுராத்மா தேஜஸோ ஹிரண்ய கர்ப த்வித்திய பாதக. இப்போ இந்த அகர உகர மகரம் பிந்து இந்த ஓங்காரமும் அதில் இருக்க நான்கு எழுத்துக்களும் ஆக்சுவலாக அஞ்சு இருக்குது. நாதம் பிந்து இது நாளை சொல்லும்போது ஜாகிரத ஸ்தானத்தில் இந்த ஆத்மாவானது ஸ்தூலமாக இருக்குது. இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாம் ஸ்தூலமாக இருக்குது. ஜாகிரத அவஸ்தாவில் இந்த உலகத்தை பார்க்குது. சப்தாங்கம் ஏழு அங்கங்களை உடையது, ஏழு தாதுக்கள்னு சொல்லலாம், ஏழு தாதுக்கள் உடைய இந்த உடம்புன்னு சொல்லலாம், ஏழு அங்கங்களுடைய இந்த ஆத்மான்னு சொல்லலாம், இல்லை பஞ்சபூதம் ப்ளஸ் சூரியன் சந்திரன் சொல்லி ஏழு தத்துவங்களாகவும் சொல்லலாம். சப்தாங்கக ஏகோன் விம்சதி முகக பத்தொம்போது முகம் இருக்குது. என்னது ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு இல்லையா, அப்புறம் பிராணன் அஞ்சு, பதினஞ்சு ஆச்சா, மனம் சித்தம் புத்தி அகங்கார நாள் பத்தொம்போது. அதான் ஏகோன் விமச ஓ ஏகோன் விம்சதி ஸ்தூல புக்கு. ஸ்தூலத்தை அதே அனுபவிக்குது. இப்போ யார் அனுபவிக்கிறா? சித்த அனுபவிக்கு. சதுராத்மா நான்கு நிலை கொண்ட இந்த ஆத்மா ஸ்தூலத்தில் ஜாகிரத அவஸ்தில் விழிப்பு நிலையில் ஸ்தூலமான வடிவங்களை பார்க்குது, கேட்குது, இதெல்லாம் பண்ணுது. அதனால் அதுக்கு பேர் ஸ்தூல புக்குன்னு பேர். போக்தாங்கிறது தான் புக்குன்னு சொல்லுது. விஸ்வ வைஸ்வானர சம வியஸ்டின்னு சொன்னால் அது பேர் விஸ்வன். உலகத்தோட தொடர்புக்குள்ள தனி மனிதன் சொன்னால் விஸ்வன், சமஸ்டின்னு சொன்னால் விராட் அல்லது பிரம்மா. அதுதான் விராட்டுங்கிறதுக்கு தான் வைஸ்வானர்னு சொல்லுது, விஸ்வன் அல்லது வைஸ்வன். அது பிரதம பாதக நான்கு நிலைகளை சதுஷ்பாதம்னு சொன்ன ஆத்மாவுக்கு நான்கு கால்கள் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி, அதில் முதல் கால் வந்து பிரம்மா, விஸ்வன், ஸ்தூலம், ஜாகிரத அவஸ்தா எல்லாத்தையும் சொல்லுது. இது பல முறை சொல்லியிருக்கு, பல பல உபநிஷத்தில் பார்த்துருக்கோம், நம்ம பேசியிருக்கோம், மந்திரங்கள் வருது இப்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொப்பனஸ்தானக சூக்ஷ்ம பிரஜக கனவு நிலை. இடம் வந்து கனவு. என்ன எப்படி அது சூக்ஷ்ம பிரஜக நுண்ணறிவால் இருக்குது. இங்கே விழிப்பு நிலையில் ஒரு ஜென்ரல் அறிவு எல்லாருக்கும் தெரியும். பிரத சூக்ஷ்ம பிரஜக நுட்பமான அறிவு சப்தாங்கம் ஏழு விதிகளை கொண்டது, ஏழு பகுதிகளை கொண்டது, ஏழு தாதுக்களை கொண்டது. ஏகோன் விம்சத்தி முக்காக பொறிகளை விட்டால் புலன்கள் பத்தொம்போதும் இருக்குது. பொறிகளை விட்டுட்டு புலன்கள்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால்
சூக்ஷ்ம புக்கு, சூக்ஷ்மமாக மனசால் என்டர்டெயின்மெண்ட்டு, பாட்டு கேட்குறது, சினிமா பார்க்குறது, காமக்ரோதாதிகள் எல்லாம் என்னது சூக்ஷ்ம புக். சத்ராத்மாவில் சூக்ஷ்ம புக்காக இருக்குது. அது பேர் தைஜசோ ஹிரண்ய கர்ப்போ. விஷ்ணு இதில் வந்து தைஜசன், நம்ம பிராணனாக இருக்கும், உள்ளே பிராணனாக இருக்கும்ல, உள்ள பிராணனாக இருக்கும், வெளியில் வாயுவாக இருக்கும். வாயில் பல வெரைட்டி இருக்குது, அதில் நாம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அதனால் தைஜஸோ ஹிரண்ய கர்ப்பக துத்திய பாதக, ரெண்டாவது பாதம். இப்போ இது இந்த நிலையை நம்ம கடக்கணும். நம்ம யார் இது கிடையாது, இது எதுக்கு இப்படி பிரித்து காமிக்குது, எதுக்கு இது ஒவ்வொரு முறையும் சொல்லுதுன்னா, இது நீ இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் சுட்டி காட்ட முடியாது. ஏன் சுட்டி காட்ட முடியாதுன்னா, அது தோன்றாத ஒன்று, பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, சின்னதாக இருந்தாலும் தெரியாது. அப்போ நீங்கள் ஒன்று சின்னதாக இருக்குதுன்னா அதை அறியறது என்ன இருக்கணும், அதை விட சின்னதாக இருக்கணும். புரியுதா? அவ்வளோ அதுதான் சித்தஸ்வரூபம். மனசால் அறிய முடியாது. மனசு சித்தாக மாறும்போது அமனி அமனி பாவம்னு சொல்லுவாங்க, மனம் இல்லாத நிலை. மனம் எப்போ இருக்காது? உள்ளே போனால் எங்கே இருக்கும்? ஸ்தூல சூக்ஷ்மத்தில் தான் மனம் இருக்கும். காரணத்தில் மனம் இல்லை, துரியத்தில் மனம் இல்லை. மனம் மட்டும் இல்லை, புத்தியும் இல்லை, சித்தமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. சித்து மட்டும் இருக்குது, பிராணன் இருக்குது. பார்த்துருக்கோம் இல்லை, பிரித்து பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பழைய ஆடியோலாம் கேட்டால் தான் இந்த இதுக்கெல்லாம் நுட்பம் புரியும், இல்லைனா புரியாது. நடுவில் வந்து இந்த சொல்கிறதுலேருந்து புரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட டவுட் இருக்கும். இந்த ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு நேற்றே பேசினேன், உயிரினுடைய அணுக்களை என்ன பண்ணுது, அறிவாக மாற்றுது. அப்போ நீங்கள் வந்து கற்பனையோ கதையோ நம்புங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் அறிவு என்ன பண்ணுது, மெய்ப்பொருளை தான் அது செயல்படுத்தும். உங்கள் அறிவு அறிவு எப்பயுமே மெய்ப்பொருளை தான் செயல்படுத்தும். இங்கே கேட்குற விஷயம் வந்து உணர்ச்சியிலேருந்து உணர்வுக்கு போயிடும், உணர்வுலேருந்து அனுபவத்துக்கு போயிடும், அனுபவத்திலேருந்து அனுபவத்துக்கு போயிடும். அதனால் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு தெரியறது எல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம், போயிடும்னு அர்த்தம். அதனால் இது சூக்ஷ்ம உடம்பும் டெம்பரவரி தற்காலிகம். இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒரே போட்டவர் ரெண்டு வாட்டி போட்டிருக்காரு தெரியாமல் நினச்சிக்காதீங்க. முதல் ஃபோட்டோ ரஃப்பு, ரெண்டாவது ஃபோட்டோ அதுவும் ரஃப்பு தான், ஆனால் அடுத்த லெவல் நம்பர் டூன்னு போட்டிருப்பேன் அதில். அது லைட்டு அந்த அதை வச்சு தான் நீங்கள் பிரம்மத்தை வடிவமைக்க போகிறீங்க. அது நல்லா புரிஞ்சுங்க. அது 15 பாயிண்ட்டும் நீங்கள் எனக்கு பார்க்காம சொல்லணும், நாளைக்கு சொல்லணும், நாளானிக்கு சொல்லணும், சரி. 15 பாயிண்ட்டு, பூர்வ ஜென்மம், பிறப்பு, இளமை, கல்வி, இல்லறம், பார்த்து தான் சொல்லுங்களேன். என்ன இப்போ கேட்டு போகுது, மார்க்காக குறைய போகுது, டக்குன்னு சொல்லணும், நேரம் பண்ணக்கூடாது. அவர் ஒண்டி தான் பைக் பேர்லாம் சும்மா வேஸ்ட்டு. சுகதுக்கம் தாங்கிக்க முடியாது, அதெல்லாம் நான் கேட்கல. வரிசலாக சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். முன்பிறவி, கர்ப்பவாசம், பிறப்பு, இளமை, அறியாமை, கல்வி, இல்லறம், சுகதுக்கம், இறை வழிபாடு, தான தர்மம், குரு வேதம் தபம், மோக்ஷம். இப்போ அதுக்கு ஆன்சர், இது வந்து ஒரு பிரம்மத்தை நம்ம நீங்கள் பிறந்ததுலேருந்து இறைவன் மோட்சம் அடைகிற வரைக்கும் இத்தனை நிலைகளை நீங்கள் கடந்து வரணும். இதில் நீங்கள் வந்து இந்த இளமை, இந்த இல்லறம் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு மேலே உள்ளது குரு வந்ததுக்கப்புறம், குரு வந்ததுக்கப்புறம் தான தர்மம், இல்லை தான தர்மத்துக்கு அப்புறம் குரு. ஆமாம், புண்ணியம் பண்ணால் தான் வருவாங்க, புண்ணியம் பண்ணாலன்னா வர மாட்டாங்க. அப்போ தான தர்மம் தான் முன்னாடி. குரு வந்து என்ன பண்ணுவாங்க, பண்ணாதவங்கள அதிகப்படுத்துவாங்க. அவங்க வந்த பிற்பாடு எல்லாம் இரட்டிப்பு செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அறையிற ஞானம் வந்து விலை மதிப்பு இல்லாதது. நீங்கள் இது வரைக்கும் 10 கோடி ரூபா இந்த ஞானத்தை பெறுவதற்கு செலவு பண்ணியிருந்தால் கூட தப்பு இல்லை. நீங்கள் ஞானத்துக்காக, அறிவுக்காக, உயிருக்காக, பிரம்மத்துக்காக எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அதுக்கு இணை பண்ணவே முடியாது. 13 படிக்கட்டு வந்து 13 படிக்கட்டு வந்துட்டீங்களா? இன்னும் 2 படிக்கட்டு என்ன?
ஜீவன் முக்தனும் மோட்சமும். ஐக்க இதுக்கு பதில் சொல்கிறேன். ஒருத்தங்க கொஸ்டின் படிங்க, ஒருத்தங்க அதுக்கு பதில் எழுதியிருக்கேன், அதை படிங்க. கொஸ்டின் ஒருத்தங்க படிங்க. முன்பிறவி. முன்பிறவிங்கிறது கர்மா. ரெண்டு பேரும் படிங்க, நீங்கள் ரெண்டு பேருமே படிங்க. கர்ப்பவாசம் ஒரு துயரமானது, மீண்டும் மீண்டும் பறக்கக்கூடாது, ஒரு பெரிய துயரம் அது. அடுத்தது பிறப்புங்கிறது ஒரு வாய்ப்பு. எதுக்கு? விடுதலைக்கான வாய்ப்பு. இளமை. இளமை தற்காலிகம், டக்குன்னு போயிடும், மாயை மாறி போயிடும், டக்குன்னு போயிடும். அறியாமை, இப்போ என்ன நடக்குது வாழ்க்கை, வாழ்க்கை என்ன நடக்குது, எங்கே இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன செய்கிறோம், எதுவும் தெரியாத நிலை. இப்போ நான் மந்திரவாதிகள் கொடுத்துருக்கேன்ல, இதை 15 அதை உள்ளடக்கி காட்டுவேன். அப்புறம் மகா வாக்கியங்களை நிறைய எழுதிக்கிட்டு வரேன்ல, அதையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு எந்த கேட்டகரியில் இதை நீங்கள் போடணும், இதெல்லாம் டைட்டில், 15 டைட்டில். கேள்வி மாதிரி இருக்கும், பதில் மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரு செகண்டில் எழுதுனது, ஒரு 10-15 செகண்டில் எழுதுனது. எழுதுனா இது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, டக்குன்னு ஆன்சரும் அதிலே உடனே எழுதுனேன். அடுத்தது கல்வி. கல்வி ஜீவனாம்சத்துக்காக தான் கல்வி கேட்குறான், வேறு எதுக்கும் அது பயன்படுறது இல்லை. அடுத்தது இல்லறம், கடமைகள் கரெக்டாக நீ செய்யணும். இல்லறம் போகணும், கட்டாயம் போகணும், கடமைகள் எல்லாத்தையும் சரியாக செய்யணும். சுகதுக்கம் இருமை, துவைத்தம் இருக்கிறதுனால தான் சுகதுக்கம் வருது. துவைத்தம்னா சம்சாரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது. நீங்கள் எங்கே இருக்கணும்? சத்தில் இருக்கணும். அடுத்தது தாங்கிக்க முடியாத நிலை. ஒரு சில நேரத்தில் தூக்கு மாட்டிக்கலாமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, செத்து போயிடலாமா, விஷத்தை குடிச்சிடலாமா, அதை பண்ணி இது நினைக்காத ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இருக்காங்களா இல்லையா? அது எப்பப்போ நினைக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாதுன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும்? அந்த நரகத்துலேருந்து வெளிப்படணும்னு ஒரு எண்ணம் அடிக்கிறது வலிச்சா தானே நமக்கு அதுலேருந்து விடுதலை வேணும்னு நினைப்போம். இதுவே சுகமாக இருக்கு, தெளிய வச்சு அடிக்கிறார்ல, ஒரு கேப் விட்டு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து டக்குன்னு ஒரு அடியை போடுவார். ஒரு அடியை போட்டார்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை கொடுப்பார். ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செய்கிறாரா இல்லையா? இது நரகம், எது சுகதுக்கம் நரகம்தான், அது தாங்க முடியாத வேதனை. அடுத்தது விடுதலை சிந்தனை அப்போ தான் வருது. இதுலேருந்து எப்படா விடுதலை அடி, இதே தான் வாழ்க்கையா அப்படின்னு நினச்சி விடுதலை வேணும்னு நினைக்கிறமா இல்லையா? அடுத்தது இறை வழிபாடு. அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் முறையிடுவோம், சுவாமி எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு கேட்ட, நீ கொடுத்த என்ன ஒன்று கொடுத்துட்ட, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, பெறப்போதும் சரியில்லை, எல்லாம் ஒரே குளறுபடியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது பேர் என்னது? சரியாக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஏதாவது விடுதலைக்கு ஏதாவது பண்ணலாம், சுவாமிக்கு போய் ஏதாவது பணத்தை கொடுப்போம், காசை கொடுப்போம், பொருளை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அங்கே தான் விட டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, புண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சத்காரியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உழவார பணி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 35-45 தான் அந்த டைம் அது. குரு வேதம். அப்போ குரு வருவாங்க, வேதம் வரும், அது தவம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனுடைய விளைவு என்ன? ஞானம், ஜீவன் முக்தனாகிறீங்க. அதுக்கப்புறம் நான் மோட்சம். மோட்சங்கிறது என்ன? வந்த வேலை தான், புரியுதா? இதுதான் உங்கள் வாழ்க்கை. இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரங்களையெல்லாம் வார்த்தைகளெல்லாம் கொடுப்பேன். அந்தந்த 15 போட்டு ஒரு குயர் நோட்டு பெருசாக லாங் சைஸ் போட்டு 15 போட்டு 15 இதில் எந்த வேடை எந்த இடத்துல போடலான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த பிரம்மத்தை ஒரு ஃபார்முல ஸ்ட்ரக்சரில் எங்களால் பார்க்க முடியல, எப்படி பார்க்குறதுன்னு குழம்பிகிட்ருக்கீங்கள, அதுக்கு இது வழிவகுக்கும். 15 பாயிண்டில் 15 கொடுக்குற மந்திர வார்த்தையை, இது இளமையோட சம்மந்தப்பட்டது, இது தபஸோட சம்மந்தப்பட்டது, இது தான தர்மத்தோட சம்மந்தப்பட்டது, இது பிறவியப்போட சம்மந்தப்பட்டது, இது கர்மாவோட சம்மந்தப்பட்டதுங்கிறத அந்தந்த இதில் போட்டிங்கன்னா அது அதுக்கு விளக்கம் வர 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 தெளிவாகும், இன்னும் தெளிவாகும். அந்த பிரம்மத்தினுடைய பிக்சர் என்னது? தரிசனத்துக்கு வழிவகுக்கும். அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ளே, ஒன்றா தான் புரியும். அதனால் அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அச்சா, இப்போ இந்த சத்துராத்மாவுக்கு 2வது பாதம் சூக்ஷ்ம உடம்பு, அதையும் நீங்கள் கடக்கணும். அச்சா, அடுத்தது எத்தனை சுப்தோ ந கஞ்சன காம காமயத்தை, எப்போது அவன் சுப்தோ தூங்குறானோ அப்போ கனவு காமம் ஆசை எதுவும் இல்லை, செயலும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ந கஞ்சன சொப்பன பசியத்தை, கனவு பார்ப்பதில்லை, வேலையும் செய்வதில்லை எப்போ தூங்கும்போது. தத்தை சுசுப்தம், அதை சுசுப்தம்னு சொல்கிறோம்.
சுஷுப்தஸ்தானம் ஏகீபூத, சுஷுப்தஸ்தானத்தில் அந்த பரம்பொருளோடு இந்த ஜீவாத்மானது சத்தோடு சித்தானது என்னாகுது கனெக்ட், தொடர்பு கொள்ளுது. எங்கே தொடர்பு கொள்ளுது? இருட்டில் தொடர்பு கொள்ளுது. இருட்டில் இறைவனை தொடர்றோங்கிற அறிவு இல்லாமலே அந்த ஆனந்த மயத்தை இது அனுபவிக்குது. அதனால் தூக்கம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது உலகம், குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும். டிப்ரெஷன் ஆனால் நிறைய பேர் தூங்கிடுவாங்க. சில குறுக்கு புத்தி உள்ள தான் இந்த மது இந்த இது பின்னாடிலாம் போகிறது, செயற்கையாக போகிறது. கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், டிப்ரெஷன் வருதுன்னா தூங்கிடுவாங்க, அசந்து தூங்கிடுவாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கும், உடம்பு சரியாத மாதிரி ஆகிடும், மனநோய். ஏன்னா நம்ம பாவம் தான், வேறு என்ன, பாவங்கிறதுலேருந்து வெளியில் வரணும், அதுதான் மோட்சம். பாவமாக இருக்கிறது தப்பு இல்லை, அது அறியாமையில் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஏன் மெய்யறிவே நம்ம தேடலை, இறைவனே தேடலையே, சுகந்தான் இறைவனு தெரியலையே, சுகத்தை தான் தேடுறோம். அது எப்படி கிடைச்சாலும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி பண்ணக்கூடாதுப்பா. இதுதான் மார்க்கம், இந்த வழியில் போனீங்கன்னா அந்த சுகம் சுகம் நிரந்தரமாக கிடைக்கும், அது பேர் ஆனந்தம்னு சொல்லுது. அப்போ சுஷுப்த ஸ்தானத்தில் ஏகீபூத்து அந்த காரணத்தை காரணமாக இந்த மூணு உடம்புக்கு காரணமாக இருக்குல்ல, அதை பார்க்குறோம், அதோட தொடர்பு கொள்கிறோம். ஏகீபூத்தாகி பிரஜான கணம், ஒரு பேரறிவு மிக்க பிரஜான கணம். இந்த வார்த்தை அடிக்கடி ஞானிகள் பயன்படுத்துகிற வார்த்தை பிரஜான கணம். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன? பேரறிவு ஸ்வரூபம்னு அர்த்தம். பிரஜான கணம் பேரறிவு ஸ்வரூபம்னு அர்த்தம். ஏவ ஆனந்தமயோ, இது என்ன பண்ணுது? இது தூங்கினாலும் அறியுது. எதை அறியுது? நான் நல்லா தூங்குனேங்கிறதையும் அறியுது, ஒழுங்காக தூங்கலைங்கிறதையும் அறியுது. புரியுதா? நல்லா நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் நல்லா தூங்குனேங்கிறது, நல்லா தூங்கினப்பா இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி நல்லா தூங்கினப்பான்னு சொல்கிறதும், இல்லை ஒழுங்காக தூங்கவே இல்லை தூக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறதும் எதுனா இந்த பிரஜான கணம்தான். அது கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்குமா, பிரஜான கணமாக இருக்குது. ஏ ஆனந்த புக்கு ஆனந்தத்தை அனுபவிக்குது. சேத்தோமுக்கு சேத்தோமுக்கு சதுராத்மா, நான் இது நான்காவது பாதம். இது என்ன? காரணத்தை கடந்து அப்பால் இருக்கிற பிரஜான கணம். ஆமாம், மூணையும் கடந்து காரணத்தையும் கடந்து இந்த மூணு உடம்புக்கு எடுக்கிறதுக்கு காரணம் பீஜம்னு ஒன்று இருக்குது. அந்த பீஜத்துக்குள்ளே தான் சித்தம்னு பேர், அதுக்கு அதுக்குள்ளே தான் எல்லா வாசனையும் இருக்குது. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு. இந்த காரண உடம்பு வந்து எதுக்காக நீ பிறந்த, எதுக்காக சூக்ஷ்ம உடம்பு எடுத்த, எதுக்காக ஸ்தூல உடம்பு எடுத்த அப்படிங்கிற காரணம் அந்த அந்த சித்தத்தில் இருக்குது. என்ன? அதையும் கடந்து சித்த திருத்தீய பாதம்னு சொல்கிறது அந்த சித்தத்தை. அங்கே அவனுக்கு பேர் பிராக்யன். சமஸ்யா பார்க்கும்போது ஈஸ்வரன், அச்சா நிலை அலை நுரையில் இப்போ இது வந்து நிலையாக இருக்குது. காரணம்ங்கிறது நிலைஸ்தானம், சூக்ஷ்மங்கிறது அலைஸ்தானம், ஸ்தூலங்கிறது நுரைஸ்தானம். புரியுதா? கடல் அலை இருக்குது, நீர் தான் அலையாகவும் நுரையாகவும் மாறியிருக்கு. நுரையாக இருக்கிறது ஸ்தூல உடம்பு, அலையாக இருக்கிறது சூக்ஷ்ம உடம்பு, நீராக இருக்கிறது காரண உடம்பு. இந்த அலை நுரை நிலைக்கு அப்பால் ஒன்று நான்காவது நிலையில் இருக்குல்ல, மூணுத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த மூணுத்துக்கும் ஆதாரமானது. ஆதாரமானது ஆகாசத்தை தூங்குற மாதிரி இருக்கிறது தான் பிரம்மம், அதுதான் துரியம், அது சதா ஆனந்த ஸ்வரூபம். அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கோம். வெளியில் வராமல் உள்ளே போகணும். வெளியில் வந்தால் இருட்டு, உள்ளே போனால் வெளிச்சம். ஆனால் இப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. வெளியில் வந்தால் வெளிச்சமாக இருக்குது, உள்ளே போனால் இருட்டாக இருக்குது. அச்சா, அப்போது இந்த பிராக்யாங்கிறது ஈஸ்வரன், ஈஸ்வரன் பிராக்யங்கிறது மனுஷனுடைய காரண உடம்பு, அவனுடைய சூக்ஷ்ம உடம்பு டைஜஷன், அவனுடைய ஸ்தூல உடம்பு விஸ்வன். இந்த மூணுக்கும் ஆதாரமாக இருக்கிறவன் நாலாவதாக இருக்கிறான்ல, அவன் பேர் தான் சாட்சி, அவன் பேர் தான் ஆதாரம், அவன் பேர் தான் துரியன், அவன்தான் பரம்பொருள். புரியுதா? அது நான்காவது கால், மூணாவது உடம்பு காரண உடம்பு. அங்கே என்னவா இருக்குது? ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜன், அவன் எல்லாவற்றையும் அறிபவன். உங்களை மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஜாத்த வேதகன்னு சொன்னோம் இல்லையா, பிறந்த எல்லாத்தையும், ஜாத்தனை பிறந்த வேதகனை அறிவன், பிறந்த அத்தனையும் அறிபவன். ஏஷ சர்வஜன், எல்லா அறிவும் இருக்கிறது. சர்வேஸ்வரன், எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். ஏஷோ அந்தராமி, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் யோனிகளுக்குள்ளேயும் உட்பொருளாக இருக்கான், பிரத்யேகாத்மான்னு சொல்லுவாங்க. நான்காவது
பொருள். நான்காவது நிலை துரியம். இப்போ நீங்கள் நம்ம அடிக்கடி சொல்கிறது தியானத்தில் என்ன பண்ணணும், தியானத்துலேயும் விசாரத்துலேயும் பூஜையிலையும் என்ன நடக்குதுன்னா, இந்த நான்காவது நிலைக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த மூன்று நிலைகளும் நடக்குது. பூஜை பூஜைக்கும் தியானத்துக்கும் வேத விசாரத்துக்கும். பூஜையும் தியானமும் டெம்பரவரியாக நம்மளை மேலே உயர்த்தும், அந்த அனுபவத்தை கொடுக்கும். அதுதான் அங்கே போகணுங்கிற எண்ணத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கும். ஆனால் அதனால் போக முடியல, உள்ள போகிறது ஓங்காரம், அதுதான் வாக்கு, அதுதான் விசாரம். அது புரியுதா? நான்காவது நிலையில் நீங்கள் யார், அவர் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, ஜீவராசிகளும் பரம்பொருளுக்கும் உள்ள ஒற்றுமை, ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றுன்னு எப்படி சொல்கிறாங்க? நாலு முக்கியமான விஷயம். ஒன்று, அறிவில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க. பரம்பொருளும் ஜீவனும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அறிவு நிலையில் ஒன்றா இருக்கீங்க. அன்பு நிலையில் ஒன்றா இருக்கீங்க. ஆனந்த நிலையில் ஒன்றா இருக்கீங்க. அமைதி நிலையில் ஒன்றா இருக்கீங்க. இந்த நாலு தான் இறை, இது நாலு இறை குணம். இது நாலும் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? அனுபவிக்கிறீங்க. எப்போ அனுபவிக்கிறீங்க? தற்காலிகமாக அனுபவிக்கிறீங்க. சத்தில் இருந்தால் எப்பயுமே அனுபவிக்கப்படும். அதனால் எப்பயுமே நல்லதே நினைன்னு அதுக்கு தான் சொன்னாங்க. நல்லதுங்கிறது என்ன? சத்தை தான் நல்லது. அதுதான் இன்னொரு பேர் அன்பு அல்லது சிவம்னு சொல்கிறோம். புரியுதா? அன்பு என்னன்னா அது பரவலாக இருக்கும், ஆகாசத்துக்கு அப்பால். அது ஆகாசங்கிறத வட்டம்னு சொல்லிடலாம். போ பூமி வட்டம்னு சொல்கிற மாதிரி, ரவுண்டுன்னு சொல்கிற மாதிரி ஆகாசத்துக்கு அப்பால் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் அன்பு. அது எப்படி இருக்குன்னா அமைதியாக இருக்குது. அதனுடைய சுவை என்ன? ஆனந்தம். அது எப்படி அடையிறது? அறிவு. அதுக்கு ஆதாரம் குரு, வேதம், ஞானிகள் வாழ்க்கை. இப்போ எனக்கு யார் இதை நீ இப்படி பற்றி பேச, உனக்கு ஒவ்வொரு இதுக்கும் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் லஞ்சமா அப்படின்னு யாரோ இப்போ சுவாமி ஒன்று கொடுக்குறாரா? எப்படி உயிரை கொடுத்து நம்ம அதை பேசுகிறோம், பேச தோணுது, நிலைநாட்டணும்னு சொல்கிறோம்ல, அவர் தான் பேசுகிறார். அதான் சத்தியம். அவர் தான் உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கண்ணை திறந்து விடுறார். இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் பணத்தை வச்சு தான் சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறதெல்லாம் விட்டுடு. பணம் சம்பாரி, நீ வியர் வச்சிருந்து அதை பண்ணு இதை பண்ணி எல்லாம் பண்ணேன், ஆனால் இந்த அமைதியில் நில்லு, ஆனந்தத்தில் நில்லு, அன்புல நில்லு. அதுக்கு ஆதாரம் அறிவு. முதல்ல அறிவில் நின்னா அது அன்புல வந்து போய் விடும். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் இதுதான் சொன்னால் எப்படி சண்டை போடுவீங்க? உங்கள் வீட்டு குழந்தை ஒரு குழந்தை விழுந்துட்டோன்னே நம்ம குழந்தை தான் விழுந்துட்டோன்னு அப்படி பதட்டத்தோடு வருவீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை தானே நமக்கு அதுக்கு சம்மந்தம். எங்கேயோ யாரோ இறந்து போயிட்டால் நமக்கு கவலை இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டால் கவலை வருது, பொந்தக்காரங்க இறந்து போயிட்டால் அதை விட பெரிய கவலை வருது, வீட்டுக்குள்ளே உள்ளவங்களே இறந்து போயிட்டால் அதோட பெரிய கவலை வருது. என்ன காரணம்? வேதம் பார்க்குறோம். வேதம் அந்த நிலையில் பார்க்க மாட்டோம். எந்த நிலையில்? இந்த ஆனந்த நிலையில், இறைநிலையில் நம்ம பார்க்க மாட்டோம். புரியுதா? அப்போ அறிவில் நிற்கிறது தான் அந்த முக்கியமான மூணு கதவுகளை திறக்குது. அமைதி, அன்பு, ஆனந்தங்கிற அந்த மேன்மை பெற்ற இறைநிலையை கொடுக்கறது. இப்போ எல்லோரும் இறைநிலையில் இருக்கான். ஏன்? அறிவு இல்லை, குரு இல்லை, புண்ணியம் இல்லை. அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு எல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்குது, ஒன்றும் யூஸ் பண்ண முடியல. புரியுதில்ல? உங்கள் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ 40 வயசு ஆகுதுன்னு நேற்றே சொன்னேன். நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கங்கே என்ன இருக்கே? லாக் ஆகிருக்கு, கனெக்ஷன் இல்லை, வழி இல்லை, நீங்கள் எடுக்க முடியல. அதை எல்லாத்துக்கும் வழி காமிக்கிறது தான் குரு. திக்க காட்டுறார், இந்த திசைக்குல போனால் தான் நீ அந்த இடத்த அடைய முடியும்னு. அந்த இடம் தான் என்னது? சத்து. அதுக்கு வழி ஒரே வழி அறிவு தான். அதை தான் ஞானம்னு சொன்னான். அதை தபஸ் பண்ணால் தான் கிடைக்கும். தபஸ் பண்ணுறதுக்கே புண்ணியம் வேணும். இந்த கிளாஸை டெய்லி அட்டன் பண்ண முடியுமா? வேல் பூஜை டெய்லி அட்டன் பண்ண முடியுமா? தியானம் டெய்லி பண்ண முடியல. பண்ணணும். நமக்கு அதில் லாபம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கடமையை செய் அப்படின்னு செஞ்சிட்டே வரணும். நாங்கள் அப்படி தான் ஜெயித்தோம். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாட்டினாலும் இதான் உண்மை. புரியுதா? அப்போது இந்த பிராக்யன் ஈஸ்வரன் காரண நிலையில் இந்த சித்தானது ஆனந்தத்தை அனுபவிக்குது, ஆனால் அஞ்ஞானத்தில் அனுபவிக்குது. அதே ஆனந்தத்தை துரியத்தில் அனுபவிக்கும், விழிப்பு நிலையில் அனுபவிக்கும். அங்கேயும் ஆனந்தந்தான், இங்கேயும் ஆனந்தந்தான். இங்கே அஞ்ஞானம், அங்கே ஞானம். இங்கே ஜாகிரத, இங்கே சுசுப்தி அவஸ்தா,
அங்கே ஜாகிரத அவஸ்தா. எந்த ஜாகிரத அவஸ்தா? விழிப்பு நிலை. இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரத, பொய்யில் ஜாகிரத அவஸ்தா அவசியம் இல்லை, மெய்யில் ஜாகிரத அவஸ்தா. இன்றைக்கி அந்த பெருமாள் கோயில், நம்ம கோயில் ராஜகோபுரத்தை கட்டி பன்னீர்செல்வம்ண்டு திருப்பூர் இருக்கார், திருப்பூர் முருகன் அந்த ஊருக்கார். அவர் இப்போ 10 வருஷம் கழித்து இன்றைக்கி அந்த பெருமாள் கோயில், எழுத பெருமாள் கோயிலுக்கு அந்த எஸ்டிமேஷன்லாம் போட்டு அவர் தான் பண்ண போகிறாரு. டைரக்ஷன் மாற்றுறாங்க, கிழக்கு பக்கம் பெருமாளை திருப்புறாங்க. நம்ம வேல் பூஜையில் டெய்லி சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அலமேல தயார் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் இந்த பக்தி சிறுது உடபரம பிரீத்தியோட பவித்திரமாக நடக்கணும்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டே ஒன்லேருந்து. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோயிலுக்கு நமக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது முருகப்பெருமான் தானே. அவர் திருவடியில் போய் இந்த படத்தை எல்லாம் வச்சு, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு திருவடியில் வச்சு வாங்கிட்டு வரலான்னு மேலே போயிருக்காரு. மேலே போய் வச்சு வாங்கிக்கிட்டு நேராக கீழே இறங்கி வந்திருக்காரு. கீழே இறங்கி வந்தவர் நேராக ராஜகோபுரம் வழியாக வாசலுக்கு போகணும்ல, பிள்ளையார் கோயில்கிட்ட ஸ்டப்னு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. இடது பார்க்குற இடது பக்கம் திரும்பி இருக்காரு. அந்த ரூமு கதவு திறந்துருக்கு, வெளிச்சம். அங்கே உள்ளே ஒருத்தன் உக்காந்துருக்கான், அவன்கிட்ட காட்டிட்டு போகணும் கட்டளைங்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை, உள்ளே ஒருத்தன் உக்காந்துருக்கானே, இந்த இதெல்லாத்தையும் அவன்கிட்ட காட்டிட்டு போ அப்படின்னு கட்டளையிட்ட மாதிரி இருக்குது. அந்த ஒரு அம்மா சொன்னாங்கன்னு சொன்னல, ஒரு பிராமண அம்மா, ஏன் இங்கே வந்து பலமுறை உள்ள ஒருத்தன் உட்காந்து அதே வார்த்தையை இவர் சொல்கிறார். உங்கள் கையில் கொடுத்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு என் கையில் கொடுத்து வாங்கிட்டு போகிறார். அப்போ சொன்ன அந்த அம்மா சொன்ன அதே கருத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க. எது நடந்தாலும் எனக்கு தெரியாமல், எனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதுன்னு அடிக்கடி நினப்போம்ல, அது சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, அதான் கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்குறதுன்னு சொல்கிறாங்களே, இதுதான் உதாரணம், வேறு என்ன சொல்கிறது. எனக்கு நீங்கள் தான் என்னை டிசைட் பண்ணுங்க, நீங்கள் தான் என்னை ஃபைனல் பண்ணுனீங்க. எங்கள் அப்பா பேர் வேலாயுதம்னு சொன்னேன், அதில் நீங்கள் பாதி அவுட்டு. அவர் சொல்கிறார், இன்றைக்கி சொல்கிறார், எங்கள் அப்பா பேர் வேலாயுதம்னு சொன்னால் அதில் நீங்கள் பாதி பேர் பாதி அவுட்டு. திருப்பூர் திருப்பணி அடியன் தான் பண்ண, அடியன் பொறுப்பில் தான் கும்பாபிஷேகம் நடந்துன்னு சொன்னேன், நீ தான் என் சபதின்னு ஃபைனல் பண்ணிங்க, பாக்கி எல்லோரும் ஸ்டன் ஆகி உங்கள் பேச்சு தான் அன்றைக்கி கிங் மேக்கர் மாதிரி அன்றைக்கி இருந்த சூழ்நிலை. புரியுதா? அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறார். இப்போ அந்த இப்போ ஒரு 2 வருஷம் நடக்கும் வேலை, அப்படினாலும் 2 வருஷம் நடக்கும், முடிப்பார். சிறப்பு எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சுன்னா, இந்த பரம்பொருளை அதுக்குள்ளே அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும், சத்திலேயே இருக்கணும். சத்காரியத்தில் ஏதாவது அதுதான் தபஸ், சத்காரியத்தில் அதுதான் சத்து. அப்படியே பழகிட்டே இருந்தோம்னா அதுதான் இந்த உழவார பணி பண்ணுது. இப்படி ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி தான் என்ன பண்ணுறது, சர்க்கிளை என்ன பண்ணுறாரு, கர்ப்பகிரகத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அவருக்கு வயது 65 வயது இருக்கும். இப்போ வந்தவருக்கு 65-70, 65-70 இருக்கும். ஏன் அவங்க மனசில் இப்படி தோணுது? கரெக்டாக தோணும் அவங்களுக்கெல்லாம், சபதி இல்லை, விஸ்வகர்மா இல்லை, இறைவனோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிறவங்க. அதை திரும்பி பார்த்தா சடனாக ஃப்ளாஷ் ஆச்சு, டக்குன்னு இடது பக்கம் திரும்பினா லைட் எரிஞ்சிச்சு. நமக்கு நமக்கு அவர் மாதிரி இருக்கே, நம்ம போய் பார்க்கலான்னு வந்தேன். அப்படி வரணும்னு ஒரு கட்டளை அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி சொன்னது. இவருக்கு தெரியுமா என்ன, நமக்கு தான் தெரியும், நம்ம தான் எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் சாட்சி, வேறு என்ன. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, அன்றாட நடக்கிற நிகழ்ச்சிகள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அவசியம். அச்சா, இப்போது பிராக்யனாகவும் தனிப்பட்ட முறையில் எஸ்டியில் பிராக்யனாகவும் சமஷ்டியில் ஈஸ்வரனாகவும் இருந்தது. இப்போ 3வது நிலை பார்த்தோமா, அதுக்கப்புறம் 4வது நிலை தான் துரியம், அதுதான் ஏஷ சர்வஜக சர்வஜனாக இருக்கா இருக்கார், சர்வேஸ்வரனாக இருக்கார், அந்தராத்மாவாக இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் யோனிகி, எதெல்லாம் எத்தனை யோனிகள் இருக்கோ ஜீவராசிகள் அத்தனைக்குள்ளேயும் உட்பொருளாக இருக்கார். சர்வஸ்ய பிரபாவத்யோகி பூதானாம், எத்தனை ஜீவராசிகள் பூதம் இருக்கோ, பூதராசிகள் இருக்கோ அத்தனைக்குள்ளேயும் பிரபாவத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார், ஒரு சலனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அவர் தான் 4வதான பொருள். அவரை வந்து பிரஞான கணம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. பிரஜான கணம் எதில் போடுவீங்க? இந்த 15ல பார்க்கலாம், சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்களா பார்க்கலாம், டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், 1 நிமிஷம் டைம் தரேன். பிரஞான கணங்கிற இந்த வார்த்தையை, உத்தமமான வார்த்தையை எதில் போடுவீங்க? ஞானம், கரெக்ட், ஞானம். இப்போ இந்த இப்போ செக்ரிகேட் பண்ண தெரியுதா? இப்படி தான் செக்ரிகேட் பண்ணணும். சரி, அடுத்தது இப்போ இந்த பரம்பொருள், நம்ம இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு கடந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ஏக்கல்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது.
இந்த ஏக்கல் வாங்கத ஒன்றில் நின்று ஜெயித்தவங்க, சித்தி அடைஞ்சவங்க, வெற்றியாளர்கள், அவங்கள தான் ஏக்கல்னு சொல்கிறோம். ஏகாகிர சித்தத்தோடு செயல்படுறவங்க தபஸ்வி, சாதகன், மோக்ஷ அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஏக்கல்ங்கிற வார்த்தை காரியத்தை செஞ்சு முடித்தோம், கிருத்த கிருத்தியை வந்த வேலையை முடித்தவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுக்குது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சாந்தரசத்தில் இருப்பாங்க. ஏ ஒரு ரசம்தான் இருக்கும், மற்ற ரசம்லாம் அப்புறம்ன்றாங்க, புரியுதா? சாந்தம்ங்கிற ஒரு ரசத்தில் அது பேர் அறிவை தாண்டிய நிலை, அன்பு தாண்டிய நிலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் அறிவு விஸ்தாரமாகி எல்லாத்தையும் உணர்ந்து எல்லா ஜீவராசிகளும் ஒரு உயிர் தான், அவருக்குள்ளே தான் அகமேவ அஸ்மி, ஏத்தத்து வைத்தத்து, இது எதுவோ இதுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் இதுதான் அதுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் இதுக்குள்ளே எது இருக்கோ இதுதான் அது. ஏத்தத்தை வைத்தத்துன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அகமேவ அஸ்மி, நான் மட்டுமே இருக்கிறேங்கிற வார்த்தை மாதிரி இந்த ஏக்கரசம் இருக்குல்ல, ஏக்கரசம்ங்கிற வார்த்தை ஏக்கலுங்கிற வார்த்தைக்குடைய பிரதிபலிப்பு. ஒரு ரசத்தில் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏகாகிர சித்தத்தில் இருக்கும், அது சாந்தரசம். சாந்தரசத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஆத்மாவாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட மனம் இருக்காது, புத்தி இருக்காது, சித்தம் இருக்காது, அகங்காரம் இருக்காது. அப்போ தான் நீங்கள் பண்ணுற சங்கல்பம் டக்குன்னு நடக்கிறது, புரியுதா? வெளியில் பேசும்போது ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறாரு, ரொம்ப ஆணவமாக பேசுகிறாரு, ரொம்ப கமாண்டிங், அதெல்லாம் ட்ராமா. அந்த வார்த்தையை பற்றி சாமானியன்னு நினச்சிடாது, அது சுவாமி போடுற ட்ராமா. எல்லார்கிட்டையுமே என்ன பண்ணுறாரு, காட்சிக்கு எளியனாக காமிக்கிறார். எளிமையாக பேசுகிற வார்த்தையும் எளிமையாக இருக்கும், ஆனால் செயல்பாடு அரிதலும் அரிதாக இருக்கும். அங்கே நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. அந்த மாதிரி மகத்தான காரியத்தை, காரணம் ஆத்மா டைரெக்டாக வேலை செய்யுது. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, சூக்ஷ்ம உடம்பே இல்லாத நிலையில் வேலை செய்கிறாங்க. சூக்ஷ்ம உடம்பு இல்லைன்னு சொன்னாலே நீங்கள் உங்கள் சொரூபம், சூக்ஷ்ம உடம்பு தான் என்ன பண்ணுது, உங்களை அலக்கழிக்கிறது. மனசில் நிற்கிறதும், புத்தியில் நிற்கிறதும், அகங்காரத்தில் நிற்கிறதும், சித்தத்தில் நிற்கிறதும். சித்தத்தில் நின்னால் ஒரே எண்ணங்கள் நிறையா வரும், அதை அப்படியே செயல்படுத்துறது அகங்காரம். அது சரியாக தப்பான்னு குழம்பி நிற்கிறது மனம், சரியாக இருக்கிறத சொல்கிறது புத்தி, நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது மனம், செய்கிறது அகங்காரம், வந்தது சித்தத்துலேருந்து எண்ணம், புரியுதா? சித்தத்துலேருந்து வந்த எண்ணத்தை புத்திக்கு கொண்டு போனீங்கன்னா மனதுக்கே கொண்டு போகாமல் ஆஃப் பண்ணிடலாம். மனசுக்கு போச்சுன்னா அது போட்டு உங்களை அல்லோல, அதான் மன உளைச்சல்னு பேர். சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பான்னு ஒரு வாரம் செஞ்சுருப்பான், முடிவு எடுக்க மாட்டான். காரணம் என்ன, புத்தி வேலை செய்யலை. புத்தி ஏன் வேலை செய்யலை, புத்தி முதல்ல இருக்கான்னு கேள்வி இருக்குது. புத்தி இருக்குன்னா அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ நீங்கள் என் மனம் கேட்க மாட்டேதே, அது கரெக்டு தான், ஆனால் என் மனசு கேட்க மாட்டேதுன்னா புத்தி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். மனம் அப்படி இல்லை, புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மனம் கேட்கும். ஏன், மனம் சத்தியத்துக்கு தலைவனுங்கிற ஒரு பண்பாடு உடையது. மனம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சத்தியத்துக்கு கை கட்டி வாய்ப்பத்து சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் தண்டனை அனுபவித்தோடனே கையெடுத்து கும்பிட்டாராம். என்ன காரணம், சத்தியத்துக்கு கை கட்டி வாய்ப்பத்து யாராக இருந்தாலும் தலை வணங்கி தான் ஆகணும். ஏன், அங்கே இருக்கிறது சத்து, அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது, அது சர்வ வல்லமே உடையது. அது உனக்கு ஒரு வேலையை சொன்னிச்சு, நீ ஒரு வேலையை தப்பாக பண்ணிட்ட. அப்போ என்ன பண்ணணும், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ஒரு பாட்டு இருக்கு அந்த காலத்தில் இருக்கு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரான்னு நான் நினைக்கிறேன். தெரியுதா, தெரியாமல் செஞ்சால் தவறுங்க, தெரிஞ்சே செய்றீங்கன்னா, திட்டம் போட்டு செய்றீங்கன்னா, புரியுதுல்ல விஷயம். அப்படி பார்த்தா நீங்கள் இந்த ஏக்கல்னு சொன்ன இல்லையா, சித்து ஏக்கர சோகி ஆத்மா, இங்கே இருக்கிற இந்த சுசுப்தியும் சொப்பனமும் ஜாகிரத்தும் மாயா மாத்திரம், ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனை தான், ஒரு நாடகத்தில் நீங்கள் கண்ட கனவு மாதிரி தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, தூங்குறீங்க, ஒரு கனவு காண்றீங்க, அப்படியே எவ்வளோ நம்புகிறீங்க பூரணமாக? சில பேர் தெம்பி தெம்பிலாம் அழுவாங்க, சில பேர் வண்டியை காணும்னு சாவியை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னலாம் நடக்குது,
அதை அப்படியே நம்புகிறோமா இல்லையா? கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. அங்கே கண்ணை மூடிக்கிட்டு கனவு காண்றோம், இந்த கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றோம். இப்போ நீங்கள் கண்ணை மூடினா அது எங்கே போச்சு உலகம்? இப்போ நீங்கள் ஜகத்துன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, எல்லோரும் எது தாப்பில் இருக்காங்க, இந்த பொருள் இருக்குது, வாட்ச் இருக்குது, மோதிரம் இருக்குது, வண்டி நிற்குது, எல்லாம் இருக்கே, கண்ணை மூடி எங்கே போச்சு அதெல்லாம்? சரி தூக்கத்துக்கு போ, இந்த கனவு எங்கே போச்சு? ரெண்டும் இல்லை, நனவும் இல்லை, கனவும் இல்லை. தூக்கத்தில் கனவுங்கிறது தூக்கம் இல்லை, கனவுங்கிறது தூக்கமில்லாத நிலை, தூக்கத்துக்கு முந்தைய நிலை. நீங்கள் ஜாகிரதிலேருந்து கனவுக்கு போய் தான் சொப்பனத்துக்கு போகணும். நீங்கள் இந்த கனவில் தான் கண்ணை நான் சொருகிருந்துச்சு எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கர்மா தான் எழுப்போம். அந்த தூக்கத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சீன் நிறையா சீன் நமக்கு தெரியாமல் சிந்தனை இல்லாமல் தானாகவே சீன் போட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, ஒரே நிறைய பயங்கரமான இதெல்லாம் பிசாசு இருட்டுலாம் வந்து நிற்கும். உடம்பு சரியில்லைன்னா தூங்கிட்டே இருப்பான், ஒரே பேய் பிசாசு அது இது எல்லாம் வந்து நிற்கும். இதெல்லாம் இருக்குது யதார்த்தமான விஷயம். சரி அப்போ இந்த நனவும் கனவும் மாயா மாத்திரம், தோன்றும் நிற்கும் மறையும். ஆனால் அது ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிட்டு போகுது. அது எதுக்கு சும்மா தோன்றும் நிற்கும் மறையணும்? பைத்தியமா? அது ஒரு லெசன் டீச் பண்ணுது. அதுக்கு தான் என்ன பண்ணுது, அது ரூபத்தை எடுக்குது. கடவுள் நம்மளை தொடர்பு கொள்வது கனவை பயன்படுத்துகிறார் தெரியுமா? உங்களை எச்சரிக்கிறது கனவை பயன்படுத்துகிறார் தெரியுமா? நம்மளை நல்லவர்களை, நல்ல மனுஷாலாக இருந்தால் கனவு மூலிமா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். நல்ல மனுஷாக இருந்தால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எடுத்து காட்டுவார். நல்ல மனுஷனாக இருந்தால் இந்த சன்னதிக்கு வான்னு கூப்பிடுவார் கனவில். எத்தனையோ நடந்திருக்கு. ஆமாம், இந்த வேல் பூஜையே இதே ஒரு இப்போ நடந்துட்டுருக்கிறது கனவா, அவன் கனவில் போய் சொன்னது கனவா? ஒரு கனவில் ஒரு கனவு, வாழ்க்கையே ஒரு கனவு, அதில் ஒரு கனவு தோன்றும் நிற்கும் மாறும். அதுக்கே நீ அழுகுற, போய் தொலைக்கிட்டுமா, என்னத்த எடுத்துகிட்டு வந்த நீ, எந்து எந்துன்னு சொல்கிற, என்னத்த எடுத்துன்னு வந்த சொல்லு. அப்புறம் இங்கேருந்து போகமாட்டேன் போகமாட்டேங்கிற எதுக்கு? பிறப்பு ஒரு வாய்ப்பு, சரியாக பயன்படுத்தினியா? இல்லை, கெட்டியமாக பிடிச்சிக்கிற சீட்டை பிடிச்சிக்கிற கெட்டியமாக விடமாட்டேன், காப்பாற்றே காப்பாற்று சாமி, என்னை காப்பாற்றேன்னு சொல்கிறான். ஏன் போய் தொலை, என்ன பண்ணுறீங்க இருந்துக்கிட்டு? என்னெல்லாம் கூப்பிட்டா நான் உடனே வரேங்கிறேன், கூட மாட்டேங்கிறாரு. கேட்டால் நான் போகிறேன்னு என்னையாவது மனசு விட்டு பேச வச்சிங்கன்னா உடனே வந்து சொல்லுவோம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுமா, நம்ம சிஷியர்கள் தான். அந்த இன்னைக்கு இல்லை, 27 வருஷமாகவே என்னைக்காவது கொஞ்சம் வெச்சாயி போய் தொலைக்கலாம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க. அந்த செகண்டே பதில் வரும், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, எங்கெல்லாம் விட்டு எப்படி போ அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மனஸ்து காமாயே சர்வம் பிரியம், ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி உடனே பதில் வரும். எந்த இது நான் இதுவாக சொன்னேன்னா அதுக்கு நேரம் உடனே பதில் வரும். யார் மூலியமாக வச்சு சொல்லுவார், க்ளீனாக சொல்லுவார், நச்சுன்னு சொல்லுவார். எனக்கு மட்டும் உடன்பாடு இருக்காது, பாக்கி எல்லாரும் பார்த்தீங்களா கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சுசுப்தியும் ஜாகிரத்துமோ சொப்னமோ மாயா மாத்திரம். அப்போ ஒன்று இருக்குது, சித்து ஏக்கர சோகயம் ஆத்மா, இந்த ஆத்மா ஒரே ரசத்தில் இருக்குது, சாந்தரசம். சாந்தரசம்னா அதான் சாந்தி நிஷ்டன்னு சொன்ன இல்லையா, யோக நிஷ்டை, வேறு ஒன்றும் இல்லை. ஞானத்தை கடந்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஒரு சொன்னார், முதல் 10 உபநிஷத்து ஜஸ்ட் அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டே போயிட்டீங்களே ஜி அப்படின்னு சொன்னார். உனக்கு விசாரம் பண்ணால் புரியுமா? அதுதான் சரி, முதல்ல வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியணும், அந்த கதையை தெரியணும். உபநிஷத்துனா என்னான்னு தெரியறதுக்கே உங்களுக்கு 50 வயசு ஆகிப்போச்சு, புரியுதா? அப்போ முதலே விசாரம் பண்ணால் புரியுமா, சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குதுன்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இன்ட்ரோ கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேனே, 108 உபநிஷத்துமே இன்ட்ரோ தான் உங்களுக்கு. செகண்ட் டே ரவுண்டில் வந்து சரிபாதி உபநிஷத்து இருக்காது, 3வது ரவுண்டில் வெறும் மகா வாக்கியம் தான் இருக்கும். முக்தி சூத்திரம் 4வது நேரத்தில் முக்தி சூத்திரம் நடத்த போகிறோம். 4 நிலை ஆத்மா சதுஷ்பாத, அது மாதிரி நடத்த வேண்டியதுதான். இப்போ என்னதுன்னா இந்த ஏகரசத்தில் அயம் ஆத்மா ஏகரசமாக இருக்குது, 4 பாதம் சொன்னாங்களா, ஒரே ரசம், சாந்த ரசம், புரியுதா?
என்ன சாந்தரசம், ஒன்றில் நின்னால் தான் அவர் என்ன பண்ண முடியும், யோகத்தில் இருக்கார், அமிர்தத்தோட தொடர்பு அமிர்த நிலையாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கார். அப்படி இருந்தால் அது பேர் சாந்தம். சாந்தம் எப்போ வரும், அறிவை தாண்டி அன்பை தாண்டி தான் சாந்தம் வரும். சாந்தத்தை தொடர்ந்தால் சாந்தியாதீதம்னு பேர். அது வந்து யோகம் தெரிகிறது. உபாசனா சொன்னல, நேற்று உபாசனா டீட்டெயிலாக இப்போ கேட்டிங்களா, ஆடியோ எப்படி இருக்குது, படிப்படியாக உங்களுக்கு நல்லா க்ளீனாக புரிய வைக்கும். இந்த சாந்தி நிஷ்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாந்தி நிஷ்டந்தான் சாந்தரசம். எந்த கமிட்மெண்ட்லேயும் ஈடுபடுறதில்ல அனாவசியமாக. இப்போ அடியே 90% குறைச்சிட்டோமா இல்லையா, நான் செய்கிறது என்னது, பூஜையும் இந்த வேத விசாரம் தான், வேறு ஒன்றும் செய்கிறது இல்லையா. சிஷியர்கள் அங்கங்கே பணம் அனுப்பிச்சிடுறீங்க, அப்போ என்ன அர்த்தம், எதுக்கு பற்றி நீ கவலைமே சொல்கிற வேலையை செய்யணும்னு அர்த்தம். எப்போ அதை கொடுக்க ஆரம்பித்தார், செய்ய ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பித்தாரா, முன்னாடியே கொடுத்த பிற்பாடு செய்ய சொன்னாரா? செய்ய ஆரம்பித்த பிற்பாடு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். நீங்கள் ஒரு காலை எடுத்து வச்சாதான் முடியாததெல்லாம் முடியுங்கிறது தெரியும். ஏன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் சந்ததிகளையும் நான் காப்பாற்றுறேங்கிறார், என்னை நோக்கி வாங்குகிறார். அதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லலை, இப்போ சொல்கிறோம், புரியுதா? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நான் காப்பாற்றுறேன். உனக்கு என்ன வேணும், ட்ரெஸ் வேணுமா, சாப்பாடு வேணுமா, இப்போ என்ன இல்லை உனக்கு, எல்லாம் இருக்கே. அப்போ என்ன பண்ண, 8 மணி நேரம் வேலை செய்ப்பா, 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பா, 8 மணி நேரம் என்னை பற்றி சிந்திப்பான்னு சொல்கிறாரு, அதில் என்ன தப்பு, அதில் என்னங்க தப்பு கேட்குறேன். நான் சிந்திக்க மாட்டேன், நான் 16 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் நிறையா பணம் வரும். நிறையா பணம் வருதா? இறைவனையும் இறையும் ஈக்குவலாக தேடணுங்க. இறைவனையும் இறையையும் ஈக்குவலாக தேடணும். இறைவனையும் தேடணும், இறையும் தேடணும். வெஜிடேரியன் கரெக்டாக பண்ணுறாங்க, லைஃப் கரெக்டாக அமைச்சு கொண்டு போகிறாங்க. நீங்கள் இந்த 8 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணியிருக்கோமா இல்லையா, எவ்வளோ நாளாக என்ன பண்ணோம், நிறைய டயத்தை வீணா நாசமாக போயிடும். 8 மணி நேரம் தமகுணம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் ரஜோகுணம் வேலை செய்கிறோம், 8 மணி நேரம் நாசமாக வெட்டிக்காத பேசி இந்த நேரத்தை எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு பண்ணமா இல்லையா. அதனால் இந்த ஆத்மா ஏக்கரசம், ஏக்கரில் நிற்கிறவங்க தபஸில் இருக்கிறவனுக்கு ஒரு ரசம்தான் இருக்கும், அங்கே சலிப்பு வரக்கூடாது. அடிக்கடி சொல்கிற விஷயம், ஏன்னா சலிப்பில் அங்கே தபஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்தியா தபஸான்னு சொல்லலை. தபஸ் பண்ணும்போது உனக்கு பெரிய ரிசல்ட் இருக்காது, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. நாலா பக்கம் உனக்கு அட்டாக் நடக்கும், உனக்கு துக்கம் இருக்கும், பாடாப்படுத்தி எடுக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு நீ எடுத்து வைக்கணும், அங்கே தான் நீ வெற்றி அடைகிற. இத்தனை பிரச்சனைகளை மத்தியிலையும் நம்ம சாதனை மார்க்கத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கிறோம்ல, அது பேர் தான் தபஸ். நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன், மூடு சரியில்லைனா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மூடு சரியானாலும் சரியாக இருந்தாலும் கடமை தவறவே கூடாது. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, இல்லறத்தெல்லாம் கடமை தவறவே கூடாது. இல்லறத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அணுவளவும் கடமை தவறவே கூடாது, தவறவே கூடாது, தவறவே கூடாது. கடமை தவறுனீங்கன்னா எல்லாம் போச்சு, எதுக்காகவும் நீங்கள் கடமை தவறவே கூடாது. கடமையை முடிச்சுட்டு வெளியில் வா, உள்ளே போனால உள்ளே போனியா இல்லையா, யாரை கேட்டு போனேன், ஏதோ வசீகரிச்சது போனேன், போனல. வெளியில் வரணும்னா எல்லா கடமைகளும் முடிச்சு தான் நீ வெளில வரணும். அதை வேணால் சீக்கிரமாக முடி, உனக்கு அறிவு இருந்தா, இல்லாவிட்டால் என்னிடம் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு பெருமாள் சொல்கிறாரு. இது இந்த பரிசுக்கு இந்த இந்த பாட்டுக்கு பரிசு கொடுத்தால் எல்லாவிட இல்லை வேற ஏதாவது கொடுத்தால் அப்படிம்பா, பரிசு கொடுத்தால எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், 1000 நீயே வச்சுக்கோ, உங்களுக்கு எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள்ளும்மா. சரி சரிம்மா, ஆரம்பா பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக்குவேன், வேறு ஏதாவது கொடுத்து என்னிடமாம் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், எங்கெங்கே வீங்க இருக்குன்னு ஏன் பார்க்க முடியாமா, சிரிப்பான் தெய்வீக சிரிப்பையா அப்படிம்மா. அது மாதிரி கிரகஸ்தத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா ஊரணமாக அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வெளில வரணும், அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் கடமை தவறக்கூடாது. இந்த நிலையத்தை அத்த துரிய சதுராத்மா, இது இந்த நிலையை வந்து துரியம்னு சொல்கிறோம். சதா ஏக்கரசத்தில் இருக்குது, நிர்குணமாக இருக்குது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. இந்த ஆத்மா சித்து ஏக்கரசோ, சித்து வார்த்தை போட்டிருக்கு, சித்து உள்ளே இருக்கக்கூடியது, சித்து
இன்னொரு கட்ட உபநிஷத்தில் அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டத்தின்னு ஒரு லைன் இருக்குது. அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி. கட்டை விரல் அளவு பரம்பொருள் புருஷா புருஷன் பரம்பொருள் மத்திய ஜீவனுடைய மத்தியில் ஆத்மனி ஆத்மாவில் திஷ்டதி நிற்கிறது. அதுக்கு நான்கு பாதம் அந்த நிலை துரிய நிலை. துரியாவசி துரியாவசி தத்வாதிகை. இந்த நிலைக்கு நம்ம போகணும். இந்த நிலைக்கு போகிறதுக்கு அதனால் இந்த நிலைக்கு போன சத்தை நோக்கி பணிச்சுக்கிட்டே இருக்கணும். சத்தை நீங்கள் எவ்வளோ சிந்திக்க 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 ஸ்தூலம் இருக்காது, சூக்ஷ்மம் இருக்காது, காரணம் இருக்காது, ஆனந்தம் மட்டுமே இருக்கும். எல்லாமே ஆனந்தமாக செய்வீங்க. நான் சொன்னால 25 வருஷம் என்னை அப்படியே ஒரு மாதிரி என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நடந்திருக்கு. ஆமாம், ஒன்றையும் சிந்திக்கலை, எந்த விழிப்பு நிலையும் இல்லை, ஆனால் எல்லா காரியமும் மிகச்சரியாக நடந்திருக்கு, ஞானத்தோடு நடந்திருக்கு, அறிவுபூர்வமாக நடந்திருக்கு, ஆனந்தமாக நிறைவேறியிருக்கு, சுபமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் 25 ஆண்டுகள் அங்கே போயிருக்குங்கிறது ஒரு விழிப்பு நிலை இல்லை, இப்போ அது தெரியுது. அப்போ என்னது? ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒரு நிலை, ஆத்மஸ்வரூப நிலை, இறைநிலை தான் அது. ஏன்னா மனுஷனாக மனம் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் மனமும் புத்தியும் அகங்காரம்லாம் இருந்தால் அங்கே நம்ம இருந்திருக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். அது ஒரு சமாதி நிலை தான் அது. அதான் அடிக்கடி நம்மளை என்னை மறந்துட போகிறோன்னு நினச்சிக்குவேன் அடிக்கடி. அது ஒரு நிலை இருக்காது. அந்த நிலை, அந்த நிலைக்கு மூணு வார்த்தை சொல்லுது. ஓ தாஹா, ஓ தாஹா, அனுஞாத்திர. எழுத வேண்டாம், மூணு நிலை இருக்குது. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை இல்லை, ஆனால் இந்த அனுஞா வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஓ தாஹா, ஓ தா, அனுஞாத்திர, அனுஞாத்திர, அனுஞா, அனுஞானா தொடர்ந்து அந்த இறைவனை சிந்திக்கிறது. சத்தை தொடர்ந்து சிந்திச்சா நீங்கள் எப்படா சூழ உடம்பை கிடக்கிறது, எப்படா சூட்சம உடம்பை கிடக்கிறது, எப்படா காரண உடம்பை கிடக்கிறது, எப்படா துரியத்தை கிடக்கிறதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சத்தை நினைக்க நினைக்க அதுவாக எல்லாத்தையும் கடந்து போயிடும். எது ஈஸி, நீ கடக்கணுங்கிறது வேலையில், சத்தை நினைக்கிறது தான் வேலை. வேலை வணங்குவதே வேலை. கிருபானந்த வாரியர் அது பேர் அனுஜானுங்கிற நிலை. தொடர்ந்து சிந்திக்கிறது, சத்தை தொடர்ந்து சிந்திக்க 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 சத்து மயமாகி சத்து ஸ்வரூபமாகிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கிறதுக்கு தான் இந்த விசாரம். இந்த விசாரம்னு ஒன்று இல்லைன்னா சிந்திக்க மாட்டோம். இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்னு வச்சிங்களேன், 10 மந்திரம் பார்க்கலாம் ஒரே நேரில், ஒரே நேரத்தில். இந்த ஒரு வார்த்தை நகர முடியலையே. 6ல் ஆரம்பித்து 11வது மந்திரத்தில் நிற்கிறோம். இப்போ அனுஜான்னு பேர் வார்த்தை. அனுஜா, தொடர்ந்து சிந்திக்கிறது, தொடர்ந்து சத். அந்த வார்த்தை எழுதிங்க, அனுஜா, அனுஜா. இதில் வருது, ஞானத்தில் வருது. அப்புறம் அதையெல்லாம் 4 நாளாக பிரிக்கலாம். சப்செக்ஷனா? ஆமாம், டிவிஷன், செக்ஷன். அனுஜான்னு பேர். இது என்னது? தொடர்ந்து சிந்திக்கிறவன். யாரை? சத்தை தொடர்ந்து சிந்திக்கிறவன் அனுஜான்னு பேர். தொடர்ந்து அறியிறான். அதுக்கு தான் 108 உபநிஷத்து இறைவன் கொடுத்துருக்கான் நமக்கு. அனுஞா, அனுஞா. இந்த 4வது நிலையை அடைய துரியத்துக்கு போகிறதுக்கு அனுஞாங்கிற நிலையில் தொடர்ந்து சிந்திக்கணும். தொடர்ச்சியாக விகல்பை அறிவுடன் திரையம் அப்பியத்ராபி. இந்த அப்பியே அப்படின்னா என்ன தெரியுமா? அபய தீட்சிதர்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபய தீட்சிதர்னு சொல்லுவாங்க. அபிய இல்லை, அப்பிய. ஆயிப்யாயா. அபியன்னா விசேஷமான லயம். இறைவனோடு அவங்க லயமாயிட்டாங்க. இப்போ நம்ம தூக்கத்தில் லயமாயிடுறோம், மயக்கத்தில் லயமாயிடுறோம், கோமாவில் லயமாயிடுறோம். இது வந்து விசேஷ லயம், பிரளயம்னு பேர்.
பிரளயம்னா அந்த பிரளயமும் அப்படி தான் வரும், அதுவும் எல்லாம் இறைவனோட ஒடுங்கும். இப்போ இந்த மழை சுனாமி இத்தனை பேர் இறங்குறாங்கல்ல, அதெல்லாம் பிரளயம்தான். அதெல்லாம் திரும்ப அவங்களாம் பிறப்பாங்க, யாருக்கும் அழிவு கிடையாது. அதுக்காக நீங்கள் மரணத்தை பற்றி யாரும் ஒரு அணு அளவு கூட சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கேட்டால் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், புதுசாக தீபாவளி வந்த மாதிரி பூ சட்டை போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் 50 வயசில் எல்லாம் ரிப்பேர் ஆகுமா ஒன்று ஒன்றா, அதுவும் போயின்ட்டுருக்கா, கண்ணும் போயிட்டுருக்காம்மா, ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குமே. இப்போயாவது பரவாயில்ல, டெக்னாலஜி இருக்குது, கண்ணாடி போட்டுறோம், அதை போட்டுரும், இதை போட்டுறோம், மிஷின் வச்சிடறோம், எல்லாம் வச்சிடறோம். அந்த காலத்தில் வயசாகிடுச்சுன்னா இதான் அப்படின்னு ஆகிடுமா, இருந்துச்சா இல்லையா, வெளில கொடுமை தானே அதெல்லாம். அந்த மூன்றையும் சுஷுப்தம் சொப்பனம் மாயா மாத்திரம்னு அறிஞ்சு சித்து ஏகரசத்தில் நின்னா அந்த அயமாத்மா சித்து ஏகரசத்தை நாம் அறியலாம், அடையலாம். அதுக்கு அனுக்யாங்கிற வார்த்தை முக்கியம். ஓ தா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா சம்சாரத்தோட கலந்த அறிவு தான் அந்த ஓ தா ஓ தான்னு சொல்கிறது. அனுஞாத்தா அப்படின்னு சொன்னால் சிறப்பு அறிவு, அனுபவம். ஒரு விஷயத்தை அறியறது அப்புறம் அனுபவிக்கிறதுன்னு சொன்னோமா, அப்புறம் அனுபூதி சொல்கிறோமா, இந்த அனுஞாங்கிறது தான் அனுபூதி நிலை. ஒன்றையே தொடர்ந்து ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டிங்களா, பிடிச்சதே சாப்பிடுங்க, ஒன்று ரெண்டாக கூட சாப்பிடுங்க, பிடிக்காத ஒன்றுமே வேண்டான்றுவீங்க இல்லையா. அது மாதிரி இந்த அமிர்தம் பருக பருக வெளியிலே வரமாட்டோம், வெளியிலே வரமாட்டோம். ஏகாந்தம் போய் பழகினா தானே தெரியும், அமைதியாக இருந்தால் தானே ஆரவாரம்னா என்னன்னு தெரியும். ஆரவாரத்திலே இருந்தால் மீன் கேட்டுச்சான், வாட்டர் வாட்டர்னு பேசிக்கிறாங்களே அது என்ன அதுன்னு. பிடிச்ச அந்த மீனை தூக்கி கரையில் போட்டானான், இப்போ மீன் ஐயோ என்னை தண்ணியில் போடு தண்ணியில் போடுன்னுச்சான். அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், இந்த கடல் கடல்னு சொல்கிறாங்களே, நீர் நீர் நிரம்பியிருக்கோம், கடல்னு சொல்கிறாங்க நீர் நிரம்பியிருக்கணும், அது என்னன்னு கேட்டுச்சான். எடுத்து கரையில் போட்டானோ, இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போட்டில் போட்டிருக்கான். உடனே என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, தண்ணியில் போடுன்னு. இப்போ தெரியுதா நீர்னா என்னான்னு. அமைதியாக இருந்தால் தான் ஆரவாரம் என்னான்னு தெரியும். நிழலின் அருமை, வெயில் இருந்தால் தான் நில வில்ல இருந்தால் தான் ஹீரோயினுடைய ஹீரோவுடைய ஆற்றல் எல்லாம் டேலண்ட்லாம் வெளிவரும். வில்லன் வந்து வில்லனே இல்லை, இது நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன ஆகுது, படம் எவனை பார்ப்பானா, சண்டை பிரச்சனை குழப்பத்தெல்லாம் பண்ணுறோம், ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கணும், வில்லாதி வில்லன்னு பேர். அவன் இருந்தால் தான் ஹீரோவுடைய வேல்யூ தெரியும். அதனால் சித ஏக்கரசோ, ஏக்கரசோங்கிறது சாந்த நிலை, அன்பை கடந்த நிலை, அறிவை கடந்த நிலை, அன்பை கடந்த நிலை. அடுத்த நிலை என்ன தெரியுமா, பிரம்மஸ்வரூபம். பேசிக்கிட்டே வரோம்ல, இப்போ சாந்தி நிஷ்டை, இப்போ இந்த வருஷம் அடியான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணணும் தான். இப்போ இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் போட்டிங்களா, 15 பக்கம் போட்டு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் அந்தந்த பேஜில் முடிஞ்சால் டைம் கிடச்சின்னா 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிட்டு வாங்க, நான் கரெக்ட் பண்ணுறேன் நாளைக்கு. நீங்கள் இதில் எல்கேஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. எல்கேஜி பிகேஜிலாம் எனக்கு எல்லாம் ஒன்று தான், புரியுதா சொல்கிறது. 15 டைட்டில் 15 பேஜ் போடணும், 15லேயும் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்க வார்த்தைகள் 150-200 வார்த்தைகள் சொல்கிறீங்களே அதில் தொகுத்துருங்க. எது எது எங்கெங்கே வரும்னா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், நிறைய அர்த்தம் இருக்குது அதுக்குள்ளே. சும்மா லைட்டாக அப்படியே கொடுத்துட்டேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய சிந்திப்பீங்க. ஒரு நாள் எழுத முடியாது, 1 வீக் டைம் தரேன், எழுதிட்டு வாங்க, என்ன பண்ணுறீங்கப்பா. அப்புறம் 6 நாளை விட்டுவிட்டு எழுதி தொலைக்கணும், தலையெழுத்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் அனுஞா, அனுஞாங்கிற வார்த்தை முக்கியம். அதுதான் என்னது, அனுபூத்தி அறிவு, அத்வைத அறிவு. அது எப்போ கிடைக்கும், ஒன்றை சிந்தித்தா. ஒன்றை சிந்திக்க முடியுமானா, சிந்திக்க வைக்கிறது தான் விசாரம், அதுதான் ஓங்கார். உங்களுக்கு புரியுதில்லை, உங்களுக்கு புரியுதில்லை, அது உங்கள் உயிருக்கும் புரியும். இந்த ஓங்காரம் உங்களை அங்கே அழைச்சி கொண்டு போய் இந்த சித்தான உங்களை சத்தோட பரம்பரையோட சமஷ்டியோட இணைக்கும். வெஷ்டி சமஷ்டியோட கலக்கிறது தாங்க அத்வைதம். வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் இடையில் ஒரு எண்ணம் இருக்குது, உடம்பு இருக்குது. இப்போ ஒரு கடம் இருக்குது, என்ன அதே தண்ணிக்குள்ளே போடுறீங்க, உள்ளேயும் வெளியிலையும் தண்ணி இருக்குது. கடத்தை உடைச்சிட்டோம்னா தண்ணி தண்ணியோடு கலந்துடும், கடத்தில் இருக்கிறதுனால அது குடத்து தண்ணின்னு சொல்கிறோம்,
இந்த பானையை உடச்சிட்டானா கடல்னு சொல்லிவிடுவோம். புரியுதில்ல? அறிவு நிலையும் அதே தான். இப்போ உடம்பில் இருக்கிறதுனால நம்ம அல்போன்னு நினைக்கிறோம், இருட்டில் இருக்கிறதுனால நமக்கு குழப்பமாக இருக்குது, புரியல. சூழ உடம்பில் இருக்கிறதுனால பசி தாகம் ஏற்படுது. சிந்தனை இறைவனை பற்றியே இல்லாமல் போச்சு. இப்போ நம்மளுடைய எல்லா சாஸ்திரங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை நோக்கியது தான். எல்லா சாஸ்திரம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லா ஜீவராசிகளுடைய குறிக்கோள் என்னன்னா, லட்சியம் என்னன்னா, அது எதை நோக்கி பயணிக்குதுன்னா இறைவனை நோக்கி தான் பயணிக்குது. அதில் சில இது லேட்டாக வரும், அறகுறையாக வரும், கடைசி பெஞ்சில் உக்காரும், அதுக்கெல்லாம் எப்படி மோச்சம் கிடைக்கும்? இந்த பேப்பர் கூட கிடைக்காது. அது பேர் அணிஞானு பேர். அடுத்தது துரியம். துரியம் என்ற இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். துரியம் இதெல்லாம் பெரிய வார்த்தை, ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போ சூழ உடம்ப கடக்கணும், சூக்ம உடம்ப கடக்கணும், காரண உடம்ப கடக்கணும், ஜாகிரத அவஸ்தாவை கடக்கணும், சொப்பன அவஸ்தாவை கடக்கணும், சுசுப்தி அவஸ்தாவை கடக்கணும். எப்படியாக கிடக்கிறது? அதுக்கு தான் அணிஞா. அதனால தான் அனுகிரகம்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. தொடர்ந்து சிந்திக்கிறவனை கிரகிச்சுக்கிறார். அனுகிரகம் நமக்கு தேவையான சிந்தனைகளை செயல்படுத்துறதுக்கு கிரகங்கள்லாம் கூடி வருதில்ல, அது பேர் அனுகிரகம். அனுகூலம் அல்லது இப்போ பிரதிகூலம்னு காலண்டரில் போடுவாங்க அந்த காலத்தில், இப்போலாம் அதுவும் போட மாட்டாங்க. அனுகூலம் போட்டாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு செயல்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். பிரதிகூலம்னா எல்லாம் ஆப்போசிட்டாக செயல்படும். ஒரே ஆள் தான், ஒரே வேலை தான். ஒரு நாள் அனுகூலமாக இருக்கும், எல்லாம் அமைஞ்சிச்சிங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லைன்னா நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நினச்சிது, அப்படி சொல்கிறாங்களே இல்லையா? எல்லாம் அறிவு தான். இப்போ தான் கொஞ்சமே சிந்தனை கொஞ்சம் புரியுது எல்லாருக்கும். அதனால் இந்த துரியம் அறிய வேண்டியது. அத்த அயம் ஆதேஷோ. ஆதேஷோன்னா இதான் கட்டளை, இதான் நம்ம செய்ய வேண்டியது. செய்ய வேண்டியனா குரு சிஷியர்கள் எல்லாம் பாடம்லாம் முடிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி உணர்ந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு பரோபகாரத்தம் செய்கிறது கிளம்புறப்ப அப்போ கேட்பாங்க குருக்கிட்ட வந்து, நான் என்ன செய்யணும், எதுக்கு நான் பிரியாரிட்டி கொடுக்கணும் சொல்லுங்கன்னு ஒன்று ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. இதுக்கு பிரியாரிட்டி கொடுங்க, மணி மைண்டடாக யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத, யார் சொல்லி கேட்டாலும் சொல்லிக் கொடு, இதெல்லாம் இப்போ உயர்வு தாழ்வுலாம் பார்க்காத, ஆண் பெண் ஜாதி மதெல்லாம் பார்க்காது, யார் கேட்டாலும் சொல்லிக் கொடு. முருகன் பெருமான் சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா நமக்கு? அது பேர் ஆதேஷன் பேர். வெளியில் போகிறப்ப பிரச்சாரத்துக்கு போகிறாரு, இந்த பிரம்மஞானத்தை உலகம் ஃபுல்லாக பரப்புறதுக்கு அவர் முயற்சி பண்ண போகிறாரு. சிஷியர்கள் அவங்களுக்கு குரு என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ண ரெண்டு வார்த்தை இல்லை மூணு வார்த்தை சொல்லுவாங்க. அது வாழ்நாள் ஃபுல்லாக தலைமையில் வச்சு செய்வாங்க. நமக்கு என்ன கொடுத்தாங்க, வேலை உச்சவாதிகள் எல்லாத்தையும் சிறு சிறப்பாக எடுத்து நடத்து, ராஜகோபுரம் கட்டு, வேல் பூஜை பண்ணு, வேத விசாரம் பண்ணு, எல்லாத்தையும் தலைமையில் வச்சு செய்யணும். கை கட்டி வாய்ப்பத்தி சாஸ்திரங்க நமஸ்காரம் பண்ணி காத்திருந்துருக்கோம். தெரிஞ்சுங்க, காத்திருந்து வாங்கியிருக்கோம். மேலே போய் ஒன்று அறியணும், எஞ்சிருக்கிற நாட்கள் அதையாவது பண்ணுறேன், வேதம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தானே இது. அத்த மயம் ஆதேஷோ நான் ஸ்தூல பிரஜம். இப்போ நீங்கள் அறிகிற விஷயம் இருக்க, ஸ்தூல உடம்பையோ ஸ்தூல அறிவையோ, நான் சூக்ஷ்ம பிரஜ சூக்ஷ்ம உடம்பையோ சூக்ஷ்ம அறிவையோ, நான் உபயாத் ரெண்டையுமோ பிரஜம் சப்ரஜம் அறிய வேண்டியது, நன்றாக அறிய வேண்டியது இல்லை. நான் பிரஜான, பிரஜான கணம், பிரஜான கணத்தையும் நீங்கள் கடந்துடலாம், தெரிசுமா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க அது போதும். ஆனால் எதை நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு நிற்க வேண்டியது, அனுஜா எங்கே காமிக்கிறது, அனுஜா எங்கே காமிக்கிறது, அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று நான்காவது நிலையில் இருக்குது, அவ்யவகாரியம் அது நடைமுறைக்கு வராது, அது சங்கல்பம் மட்டும் சகமுன்னு இருக்கும், அவ்யவகாரியம் டிரான்சாக்ஷன் எதுவும் காமிக்காது, ஆக்ராஹியம் அதை பிடிக்க முடியாது, அலட்சணம் இதான் லட்சணம்னு பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது, அச்சிந்தியம் நீ சிந்திச்சு பிடிக்க முடியாது. குருவோட சாஸ்திரத்தோட நீங்கள் என்ன பண்ணணும், விசாரம் பண்ணணும், அனுபூதி பண்ணணும். அது சிந்திச்சா விசாரம், விசாரம் போய் அனுபவம் போய் அறிவு போய் அனுபவம் போய் அனுபூதிக்கு போகணும். அச்சிந்தயம் சிந்திச்சு நீ பிடிக்க முடியாது. இப்போ எவ்வளோ பேர் யாராவது ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்களேன், யூடியூப்பில் நான் எல்லாமே கேட்டு நான் சித்தி அடைஞ்சிட்டேன் யாராவது ஓராளும் சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
எல்லாம் அவன் கேட்பான், எல்லாம் அவனுக்கு தெரியும், கனெக்ஷன் இருக்காது. அவன் என்ன நினச்சிப்பான், நமக்கு நல்லா புரியுது, புரிஞ்சால் செயலுக்கு வராது. அஞ்சு நிலையை கடக்கணும், அஞ்சு நிலையை கடக்கணும். அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல். இந்த வாழ்தல் தான் அனுபூதி ஆனால் தான் வாழ முடியும். அனுபூதி இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது வந்து தவறு. உபதேசம் பண்ணுறவங்களாம் அனுபவத்துக்கு போயிருக்காங்க, அனுபூதிக்கு போகிறவங்க பேசவே மாட்டாங்க, பேச முடியாது. அது எப்போனா கடைசி நிலையாக இருக்காது, மேலே உச்சத்தில் இருக்குது. அவங்கள நீங்கள் நம்ம நெருங்க முடியலை. அனுபவத்தில் இருக்கிறவங்களே இன்னும் நம்ம பார்க்கல. நல்லவங்க நட்பே இல்லையே. பெரிய யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் நட்பில் இருக்காங்களா? குருமார்கள்லாம் நட்பில் இருக்காங்களா? அவங்களுக்கு இருந்தால் ஆசீர்வாதம். அது எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்குதோ, அவங்க சன்னதியில் நம்ம வாழ்க்கையை பயணம் பண்ண ஆனந்தமயமாக இருக்கும், அறிவுமயமாக இருக்கும். போக போக உணர்வீங்க. நம்ம சாமானிய வாழ்க்கைக்கும் இந்த அஞ்சு பேருடைய கனெக்ஷன், பிரம்மத்தோட கனெக்ஷன் ஏற்படும்போது நம்ம வாழ்வில் சிந்தனையும் செயலும் மேன்மை பெறும். எல்லாம் யோசிப்பான், என்ன திடீர்னு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக மகிழ்ச்சியாக இருக்காங்க, என்ன விஷயம்னு எல்லாம் யோசிப்பான். நம்ம பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடும். அச்சிந்தியம், சிந்தித்து பிடிக்க முடியாதுப்பா. அவ்வியம், தேயாதது, அழியாதது, குறைஞ்சி போகாதது. செலவு பண்ண முடியாது, இதை செலவு பண்ண பண்ண பெருகும். ஞானம் செலவு பண்ண இறைகுணம் அதான். கருணையை அள்ளி கொடுக்க கொடுக்க குறைஞ்சிருமா? ஞானத்தை அள்ளி கொடுக்க கொடுக்க குறைஞ்சிருமா? ஆனந்தத்தை அள்ளி கொடுக்க கொடுக்க குறைஞ்சிருமா? பாக்கி எல்லாம் குறையும். ஏன், அதெல்லாம் மித்தியா, இது சத்தியம். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. 1-1=2 என்னது? 0 தானே வரணும். 1-1=2 வருது. அதான் பிரம்மம். புரியுதா இல்லையா? எடுக்க எடுக்க குறையல, எடுக்க எடுக்க வளருது. அறிவாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், கொடுக்க கொடுக்க வளர்றது. அவ்வியம், அழியாதது, செலவழியாதது. அவ்விய உபதேசம், உபதேசம் பண்ண முடியாது. இதான் பிரம்மன் எடுத்து உன் கையில் காட்ட முடியாது. ஏகாத்ம பிரத்யய சாரம், எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க ஒரு ஆத்மா, அதனுடைய சாரஸ்வரூபம் சத்து. சாரம், ஒரு கான்செப்டினுடைய சாரம், எல்லாத்தையும் ஒன்றில் ஒடுக்கி அதனுடைய சாரமாக இருக்கிறது, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பரம்பொருள் 4. பிரபஞ்ச உபசமம். இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமில்ல? சம்சாரம்தான். சம்சாரம்னா உலகம், அது வேறு. அந்த காலத்தில் சூக்ஷமமாக சொல்லியிருக்கானுங்க. சம்சாரம்னா என்னது? சம்சாரம்னா ஒய்ஃபுன்னு இதுதான் என்னுடைய சம்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்சாரத்தை பார்த்தா சம்சாரம்னா என்னது? சுகதுக்கம், இருமை. ஒய்ஃபு இருமை இல்லை, இந்த உலகத்தோடு நீ தொடர்பு கொள்கிறப்பெல்லாம் துவைத்தம், ரெண்டு இருக்குன்னு நம்புகிற, அது பின்னாடியே போயிடுற. இப்போ இந்த சம்சாரம்தான் நமக்கு என்னவா தடுக்குது? நம்ம இறைவனை சிந்திக்க விடாமல் தடுக்குது. பொதுவாகவே பெண்கள் பிரவர்த்தி மனநிலையில் இருப்பாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் பிடிக்கும், அவங்களுக்கு பற்று அதிகமாக இருக்கும், அது பாசம்னு சொல்லுவாங்க. அது குழந்தையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், உற்றார் உறவினராக இருக்கட்டும், நிறைய பற்றுவாங்க. பற்றுனா என்னது? பிடித்தம், 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 பிடிக்கிறாங்க. இவங்க தான் போய் பிடிக்கிறாங்க. பிரவர்த்தி மார்க்கம், ஆண்கள் நிவர்த்தி மார்க்கமாக இருப்பான், அப்பப்போ பிரவர்த்திக்கு வருவான். அவர் ஒரு வாட்டி பிரவர்த்திக்கு போனான்னா வெளியில் வர்றதுக்கு 25 ஆகிடும். புரியுதில்ல? அது பேர் தான் சம்சாரம். அதுக்குள்ளே அதிலேயே மூழ்கி போயிட்டான் வச்சுங்க, சம்சாரி. இல்லை, இதுக்கு மேலே மேலானது ஒன்று இருக்குது, உனக்கும் எனக்கும் மேலானது ஒன்று இருக்குது, அதை நோக்கி ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு முடிவெடுத்து தான் ஞான வழியக்க ஜனகர் நிறைய 60,000 ரிஷிகள் அப்படியே முடிவெடுத்தாங்க. வைஃபை கூட்டிகிட்டு வனத்துக்கு போயிட்டாங்க. வனப்பிரசம் இருக்குது, இந்தியாவில் இடம் இருக்குது. எல்லாம் கதையோ கற்பனையோ இல்லை. நைமிஷாரண்யம்னு பேர், ஊர் இருக்கா இல்லையா ஊருக்கு? உங்களை அழைச்சின்னு போகிறேன். சங்கர சர்வஜ்ஞ பீடம் ஏறின இடத்துக்கெலாம் போகலாம். பிரபஞ்ச உபசமம்னா இந்த சம்சாரத்துலேருந்து வெளியில் வர்றது கண்ணமோடு ஏகாந்தம். ஒரே ஒரு பாயிண்ட் போதும்,
இந்த சம்சாரத்துலேருந்து எப்படா நான் தப்பிக்கிறதுன்னு கவலையே படாத, ஒரு மணி நேரம் ஏகாந்தம் உக்காரு, எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் அறியும், எல்லாம் உணரும், எல்லாத்தையும் சரியாக செய்யலாம். அப்போ நீ என்ன உக்காடுறது இல்லைல்ல, அதனால் உன்னை வச்சு செய்யும். வண்டியை ஸ்லோவாக ஓட்டினதுன்னா பள்ளமேடு தெரியும், வேகமாக ஓட்டி பள்ளமேடு வந்தால் என்ன பண்ணுவேன், உட்டி இறக்கி தான் அவனை பறந்தா போவேன். உன்னையாம வேகமாக போக சொன்னான், எல்லோரும் வேகமாக போகிறானா இல்லையா? காரணம் என்ன, மனசில் வாழ்கிற மனசன். அவன் பேர் என்ன, மனுஷன் கிடையாது மனசன். யார், பாம்பன் சுவாமிகள். அவர் பாருங்கள் சம்ஸ்கிருதம் க்ளீனாக தெரிஞ்சிருக்காரு, எல்லா பொண்ணு சேர்த்தையும் படிச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த குமாரசவம் ஃபுல்லாக சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார், குமாரசவம் ஃபுல்லாக சம்ஸ்கிருதம். தமிழ் வார்த்தை இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். சண்முக பதையே நம்மோ நம்ம சொல்கிற பாட்டு இருக்கா இல்லையெல்லாம் பாடுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், போதும் போதும், பரவாயில்ல. வீணா வேதா இந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு காப்பாது, சரஸ்வதி நட்சத்திரம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு காப்பாற்றுது நம்ம பேரை. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களாம் நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கீங்க, நீங்களாம் எல்லாத்தையும் கடந்துருக்கீங்க. அதனால் ஏகாத்ம பிரத்யேக சாரம், அவர் ஏன் சம்ஸ்கிருதத்தில் எழுதணும், தமிழ் எழுத வேண்டியது தானே, சுத்த தமிழ், பாம்பன் சுவாமிகள், பாம்பன் ஊரெலாம் இருக்குது, எல்லா சமாதிலாம் இருக்குது, எதுக்கு சம்ஸ்கிருதத்தில் எழுதினார், பேதம் பார்த்தாரா? பேதம் பார்த்தாலே பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கங்க, பேதமே பார்க்கக்கூடாது. பேதம்னா என்ன ஆகிடும், சுகதுக்கம்னு ரெண்டு வந்துடும், ராகத்வேஷம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு வந்துடும். இதெல்லாம் என்னது, டிவைடிங் ரூல் யாருக்கு, அரசியலுக்கு வேணால் பண்ணிக்கலாம், குடும்பத்தில் டிவைடிங் ரூல் இருக்கக்கூடாது, சன்னதியில் டிவைடிங் ரூல் இருக்கக்கூடாது, குருக்கிட்ட டிவைடிங் ரூல் இருக்கக்கூடாது, குழந்தைங்கக்கிட்ட டிவைடிங் ரூல் இருக்கக்கூடாது. எங்கேயெல்லாம் நீ இறைவனை பார்க்குறீங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறியோ அங்கேயெல்லாம் நீ டிவைடிங் ரூல் இருக்கக்கூடாது. சொசைட்டியில் அது வேணும், அவசியம். அது சொசைட்டியை செக்ரிகேட் பண்ணி தான் அட்மின் பண்ண முடியும், ஆட்சி நடத்த முடியும். புரியுதா? பிரபஞ்ச உபசமம் முக்கியமான, அது பிரபஞ்ச உப, இந்த பிரபஞ்சத்துலேருந்து நீ விலகி நீ மேலே நிற்கணும். பிரபஞ்சத்தை வெளியிலேருந்து பாரு, ஆஹா இவ்வளோ நாள் 25 வருஷம் போச்சேன்னு நான் சொன்னல, போச்சேன் நான் சந்தோஷமாக சொல்கிறேன், ஏன்னா போனே தெரியல. கஷ்டத்தில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் தெரியுமா தெரியாதா, ஆனந்தமாக இருந்ததுனால போனே தெரியல, கஷ்டமாக இருந்தால் ஒரு நாள் இருப்போமா? முட்டையா முருகனானா முட்டை தான் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா, நம்ம ஆளுங்க தான். பிரபஞ்ச உபசமம் சிவம் சாந்தம் அத்வைதம் சதுர்த்தம் மகா வாக்கியம் வந்து எழுத வேண்டாம், ஏற்கனவே எழுதிருப்பீங்க. அது எப்படி சொல்ற, சிவம் சாந்தம் அத்வைதம் சதுர்த்தம், இதான் மந்திரம். சிவம் சாந்தம் அத்வைதம் சதுர்த்தம், சிவம் தானே நீயே, நானே சாந்தம் அமைதி, அத்வைதம். இப்போ தானே அமைதியை பற்றியே பேச ஆரம்பிச்சிருக்கோம் 50 வருஷத்துக்கு அப்புறமா, நீங்கள்லாம் உங்களுக்குலாம் புரியுதா என்னன்னு தெரில, எனக்கு இப்போ தான் புரியுது. நான் ஒரு காலத்தில் யோசிச்சிருக்கேன், ஏண்டா இந்த வாழ்க்கையில் அன்பு அருள் என்னது இந்த அமைதி ஆனந்தெல்லாம் சொல்கிற அது நமக்கு கிடையாதா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கேன். டேர்னிங் பாயிண்ட் என்னது, குமரன் குன்றம் பிரம்மலோகத்தில் தான் இருக்கு, இப்போ எங்கே இருக்குன்னு நினச்சிருக்கீங்க. எனக்கு தனியாக ஒரு பிரம்மலோகம், அங்கே இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம், அதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துருக்கோட்டும், இதுதான் எனக்கு பிரம்மலோகம், இதுவே பிரம்மலோகம். புரியுதா? ஒன்றும் தனியாக ஒன்றும் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன், நிறையா விவரிக்கலாம், டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சிவம் சாந்தம் அத்வைத்தம் சதுர்த்தம் ஒன்றா இருந்தீங்கன்னா சந்தம், ஒற்றுமை கூடினால் அனைவருக்கும் வாழ்வு, டிவைடிங் ரூல் பண்ணினால் தாழ்வு. புறா கதை இருக்குது தெரியுமா, புறா அந்த காலத்தில் நல்லா நீதி நிறைய கதைகள்லாம் போடுவோம், இப்போ போடுறாங்களா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் நல்லதெல்லாம் எடுத்துடுறானுங்க, செக்குலாரிசம் சொல்லிவிட்டு நல்லது எல்லாத்தையும் எடுத்துப்படுறான். நம்ம கல்ச்சரையே இந்த ஒரு வார்த்தையை வச்சு உடச்சிக்கிட்டே இருக்கானுங்க, இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம கல்ச்சரையே உடைகிறான். சாந்தம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யத் என்று அறிந்து, ச ஆத்மா ச விஜ்ஞேய, அந்த ஆத்மாவை நீ அறிய வேண்டும் சொல்லுது, அதான் சுத்த துரியத்தை நீ அறிய வேண்டும். துரியத்தை அறியனா அங்கே எப்படா போகணுன்னு தெரியும், அதான் பரம்பொருள், அது உங்களுக்குள்ளே இருக்குது, அதோட நீ ப்ளக்கு, அந்த அந்த ப்ளக்கோட இந்த அந்த ப்ளக் பாயிண்ட்டோட இந்த ப்ளக்கு
அடாப்ட் ஆகணும், கனெக்ட் ஆகணும். சதுர்த்த மன்யத்தே ச ஆத்மா ச விஜ்ஞேய, அந்த ஆத்மாவை நீ அறிய வேண்டும். ஈஸ்வர கிராச ஸ்துரிய ஸ்துரியக, அந்த பிரம்மம் நிர்குணம் நான்காம் நிலை. அந்த நான்காம் நிலையில் இருக்கிறது அதிசூட்சமோ உருவமில்லாதது, நான்காவது நிலையில் இருக்கிறது சாட்சி ஸ்வரூபமாக இருக்குதுன்னு 12 மந்திரங்கள் பார்த்துருக்கோம். இதுலேருந்து 6லேருந்து 12 எத்தனை தப்பு 7, இதுதான் கணக்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக். நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் கேட்டேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேர் முருகனுக்கரோ. நீங்கள் ஒன்றை விட்டுருவீங்க, உங்களை விட்டுருவீங்க.